ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன். நான் உங்கள் சரண்யா, தமிழ் ட்ரேடர்ஸ் ஓன் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஐடிபிஐ பேங்கோட Q3 ரிசல்ட், மூன்றாம் காலாண்டு அறிக்கை எப்படி வந்திருந்தது. கூடுதலாக இன்னைக்கு பரவலாக பேசப்பட்டிருக்கிற ஒரு முக்கிய விஷயம் அபவுட் ஐடிபிஐ பேங்கை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும். ஸோ லைக் பண்ணுங்கள், கூடவே மற்ற ஃப்ரெண்டுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. நிச்சயமாக அவங்களுக்கும் இந்த வீடியோ பயனுள்ள தகவலாக இருக்கும். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு லோயஸ்ட் ப்ரோக்கரேஜில் ஹை லெவலான அட்வான்ஸ்டான இண்டிகேட்டர்ஸ் இருக்கிற அலைஸ் ப்ளூவில் உங்கள் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணணும்னு விரும்புனீங்கன்னா, நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணி ஆன்லைன்லேயும் உங்கள் ட்ரேடிங்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அதை பற்றின சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். நீங்கள் மார்க்கெட் சம்மந்தமான அப்டேட்டடான நியூஸஸை உங்கள் வாட்ஸ்அப்பில் நீங்கள் ரிசீவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற அதே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் லிங்க்கு கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்கள் நேம், உங்கள் பிளேஸை மென்ஷன் பண்ணிங்கன்னா குரூப்பில் ஆட் ஆகிக்கலாம். ஸோ அட்வான்ஸ்டான நியூஸஸ் உடனே உங்கள் மொபைலுக்கு நீங்கள் தெரியப்படுத்துவோம். ஸோ உங்களுக்கு அந்த நியூஸ் கண்டிப்பாக பயனாக இருக்கும். இப்போ நம்ம ஐடிபிஐ பேங்கை பற்றின நியூஸ்க்குள்ளே போகலாம். ஐடிபிஐ அப்படிங்கிறது ஒரு இந்தியாவோட அரசு துறை வங்கிகளில் ஒன்று. இதில் நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா, ஐடிபிஐ வங்கியின் பெரும்பாலான பங்குகளை, அதாவது 51% பங்குகளை இந்தியாவின் மிக பெரிய பொதுத்துறை நிறுவனங்களில் ஒன்றான லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் LIC வச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த வங்கியின் பங்குகளில் அதிகப்படியாக 46% பங்குகளை இந்திய அரசே வச்சிருக்காங்க. இது போக மீதமுள்ள 3% பங்குகளை தான் மக்கள்லாம் வச்சிருக்கோம். ஸோ இதனாலேயே இந்த வங்கியின் முடிவுகள், நிதிநிலை அறிக்கைகள் எல்லாமே முக்கியமான கவனத்தை ஈர்க்குது. ஸோ February 4, 2019 ஐடிபிஐ வங்கியின் காலாண்டு முடிவுகள் வெளியாகி இருக்கு நேத்து. ஸோ வழக்கம் போலவே இந்த குவார்ட்டர் ரிசல்ட்டும் சொதப்பி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2018 அக்டோபர் முதல் டிசம்பர் வரையான 3 மாதங்களுக்கு நிகர நட்டமாக 4,185 கோடி ரூபாயை காட்டியிருக்காங்க. 2017 அக்டோபர் முதல் டிசம்பர் வரையான காலாண்டுக்கு 1,524 கோடி ரூபாய் மட்டுமே நிகர நஷ்டமாக காட்டியிருந்தாங்க. ஸோ 175% கூடுதல் நட்டம் இந்த வருடம் வந்திருக்கு. ஸோ இது வந்து முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. எல்லா நிறுவனத்துக்கும் கொஞ்சம் பணத்தை ரிசர்வ், அப்புறம் அவசர செலவுகளுக்கு என ஒதுக்கி வைப்பாங்க. அப்படி ஒதுக்கும் நிதி இந்த காலாண்டுக்கு 6,530 கோடி ரூபாயும் அதிகரிச்சிருக்கு. இது 2017 டிசம்பர் காலாண்டை விட 40% அதிகமா. ஸோ 2018 டிசம்பர் காலாண்டில் மொத்த வாரா கடன்கள், அதாவது கிராஸ் NPA 29.67% அதிகரிச்சிருக்கான். இதுவே 2017 டிசம்பர் காலாண்டில் 24.72% இருந்திருக்கு. 2018 செப்டம்பர் காலாண்டில் மொத்த வாரா கடன்கள் 31.78 என்கிற மிக அபாயகரமான அளவில் இருந்திருக்கிறது. ஸோ நிகர வார கடன்களும் இதே நிலைதான். செலவுகள் தான் அதிகரிச்சிருக்கு, வருவாயும் அதிகரிச்சிருக்குமோ அப்படின்னு பார்த்தா அதிகரிக்கலன்னு சொல்லியிருக்காங்க. 2018 டிசம்பர் காலாண்டில் 1,356 கோடி ரூபாய் மட்டுமே வட்டி வருவாயா வந்திருக்கு. 2017 டிசம்பர் காலாண்டில் 1,665 கோடி ரூபாய் வட்டி வருவாயா வந்திருக்கு. இதோட டெபாசிட்களும் 3% குறைஞ்சிருக்கு. கடன் கொடுப்பதும் 14.77% சரிஞ்சிருக்கு. ஸோ இந்த நியூஸஸ் எல்லாமே ஐடிபிஐலேருந்து சொல்லியிருக்காங்க Q3 ரிசல்ட்டில். ஸோ இது வந்து நேற்று வந்த நியூஸு. இன்னைக்கு இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்த நியூஸ் என்னென்னா, LIC, ஸோ ஐடிபிஐயும் LIC-யோட பங்குகளை வந்து, ஐடிபிஐயோட பங்குகளை LIC வந்து அபோவ் 50% ஹோல்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ LIC டு யூஸ் ஐடிபிஐ பேங்கோட 1,800 பிரான்ச்சையுமே வந்து இன்சூரன்ஸ் ப்ராடக்டை கிராஸல் பண்ணுறதுக்கு இனி உபயோகப்படுத்த போகிறாங்க. ஸோ இங்கே ஐடிபிஐ பேங்க் டு யூஸ் 10 lakh+ LIC இன்சூரன்ஸ் ஏஜஸ் டு கிராஸ் செல் பேங்கிங் ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீஸ். அதுக்கப்புறமா LIC டு என்கேஜ் ஐடிபிஐ பேங்க் ஆஸ் அ ப்ரைமரி பேங்க் ஃபார் எக்ஸ்டெண்டிங் பேங்கிங் சர்வீஸ் சச் ஆஸ் டெபாசிட்ஸ் அண்ட் கரண்ட் அக்கௌண்ட் ஃபெசிலிட்டி CMS எக்ஸ்ட்ரா.
ஸோ எக்ஸ்டர்ன் ப்ரோக்கிங் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் அட்வைசரி சர்வீசஸ் டு எல்ஐசி ஃபார் ஃபியூச்சர் அக்யூஷன்ஸ் அண்ட் செல் ஆஃப்ஸ். அதுக்கப்புறமா ஐடிபிஐ பேங்க் ரெக்கவரிஸ் ஃப்ரம் என்பிஏஸ் அட் 3,440 crore இன் டிசம்பர் 2018. எல்ஐசி இன்ஃபியூஸ்ட் 21,224 crore கேபிட்டல் இன் 2 tranches டு பை மெஜாரிட்டி ஸ்டேக் இன் பேங்க். ஸோ இதெல்லாமே நாம் எக்ஸ்பெக்ட் பண்ண விஷயம் தான். ஃபஸ்ட்டு வந்து இவங்க இன்சூரன்ஸ் ப்ராடக்ட் அங்கே செல் பண்ணுறதும், அப்புறம் ஐசிஐசிஐ எல்ஐசியில் இருக்கிற கஸ்டமர்ஸ் எல்லாத்துக்கும் வந்து ஐடிபிஐ பேங்க்கில் டிரான்சாக்ஷன் பண்ண வைக்க போகிறது, இதெல்லாமே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது தான். ஸோ அதுதான் தொடர்ந்து நடந்துட்டுருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதெல்லாமே தான் இன்றைக்கி நாம் ஐடிபிஐ பேங்கை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான சில தகவல்கள். இந்த வீடியோஸ் உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ள தகவலாக இருக்கும். ஸோ தற்சமயம் ஐடிபிஐ பேங்க்கு ரீசன்ட் டேஸாகவே 2018 செப்டம்பரில் இருந்தே இந்த பங்கு வந்து ஓரளவு வந்து ரெக்கவரி ஆரம்பிச்சது. ஸோ அதுக்கப்புறம் ஜனவரி மாதம் இந்த பங்கு 64 rupees அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. அகெயின் மறுபடியும் இந்த பங்கு தொடர்ந்து இறங்கி தற்சமயம் கிட்டத்தட்ட 47.90 rupees ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த நிறுவனத்தோட எல்ஐசி மெர்ஜ் ஆகி எல்ஐசியோட ப்ராடக்டை செல் பண்ணும்போதும் எல்ஐசிக்கு இருக்கிற வாடிக்கையாளர்களுக்கு ஐடிபிஐ பேங்க்கை ஒரு அவங்களோட ப்ரைமரி பேங்க்காக அவங்க அறிவிக்கும் போதும் மேபி இன்னும் கொஞ்சம் சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகலாம், க்ரோத் வரலாம். ஸோ அது மூலியமாக ஐடிபிஐ பேங்க்கில் ஒரு ரெக்கவரி வர்றதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கலாம். ஸோ அதெல்லாமே நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. ஐடிபிஐ பேங்க் பற்றின முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ், உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் ஏதாவது இருந்தால் கூட அதை நீங்கள் கீழே இருக்கிற கமெண்டில் மென்ஷன் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் நீங்கள் பொறுமையாக வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. கீழே இருக்கிற கமெண்டில் உங்களுடைய கருத்துக்கள் ப்ளஸ் உங்களுடைய சந்தேகங்கள் எதாக இருந்தாலும் நீங்கள் கீழே இருக்கிற கமெண்டில் அப்டேட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஹாவ் அ கிரேட் டே.